ஆசைதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். எல்லாவிற்கும் யாரா இருந்தாலும் சரி, அவன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, அவன் கோமடியா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் அவா என்ப எல்லாவிற்கும் எஞ்சான் எப்போதும் எஞ்சான் என்றென்றும் எப்போதும் தவா விடாது கெடாது பிறப்பு ஈனும் வித்து பிறப்பை கொடுக்கக்கூடிய வித்து வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தை மிக வித்தை கெடுத்து வியாக்கிர வித்தை கெடுக்க வேண்டும். அது அடல் கொடுத்தாலே வித்து கெடாது. ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அண்ணம் போல் தாமே தனி முண்டில் தன்னம் தனி நித்தம் தீமேவும் பல் கரணங்கள் விட்டன தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித்துனர் அவித்த வித்து முளையாதான் தாண்டவ கொண்டே பக்தி அற்றவருக்கு அதிகாரியார் தாண்டவ கொண்டார். அப்போ என்ன செய்கிறான் தலைவர்கள் ஞானிகள் என்ன செய்கிறான், நச்சுத்தன்மையாக தேகம் நீங்கினால் இனி பிறக்க மாட்டான். அந்த சுக்கிலம் சுத்த சுக்கிலமாகிடுச்சு. அப்போ அது வித்தை வித்தை அந்த பிறவிக்கு காரணமான ஆசையை அழித்து விடுகிறான். யார் துணை கொண்டு? கல்வி துணை கொண்டா? கேள்வி துணை கொண்டா? இந்த வித்து பட்டி கிடந்தால் சாகுமா? பட்டி கிடந்தால் சாகுமா? சாகவே சாகாது. சாப்பிட்டா தான் சாகுமா? ஆ சாகவே சாகாது. எப்படியா அந்த வித்து சாகும்? இனி பிறவிக்கு காரணமான வித்து எப்படி சாகும்னா, வித்தை கெடுத்தவன் வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தை மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கிற ஒத்து புலையினர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டு இருப்பது சிவயோகியார்னா அவன் தான் செத்துட்டு இருப்பான். அது யாருன்னா வித்தை கெடுத்து விட்டான். அப்படின்னா உடம்பை கொண்டு விட்டான் அர்த்தம். அவன் சாகாமல் செத்துருக்கான். வித்தை கெடுத்து வியாக்கிரமம் வியாக்கிரம் பராக்கிரமம் வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம் பிறந்து, துரியம் என்பது உந்திகமலத்தின் மேல் பகுதி, சுத்த துரியம் பிறந்து தொடக்கிற ஒத்து புலனையில் ஒன்றாய் உடம்பு செத்துட்டு இருப்பது சுவயோகியான காமதேகம் அற்றுவிட்டது செத்து விட்டான். அவன் இனி பிறக்கமான், இனி அவனுக்கு இனி ஒரு கருப்பைக்கு செல்ல மாட்டான். இப்பேற்பட்ட மர்மங்கள் அடங்கி இருக்கிறது எப்படியா கண்டுபிடிக்கிறதுனா, ஆசைக்கு தான் ஆசை தான் பிறவி காரணம் என்று வள்ளுவன் சொல்லிவிட்டான். அதுக்கு உபாயம் என்னையவான வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமினா, நீ விரும்பினால் தலைவன் என்ன இருக்கிறான், நீ விரும்பினால் இனி பிறவாதிருக்க வேண்டும் கேட்டான். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமி மற்றது வேண்டாமை வேண்டவர்னா, நான் எதையும் எனக்கு தேவையில்லை, உன் திருவடியை கதி என்று எண்ணுகிறேன், வேற இந்த இந்த வேண்டுகோளும் திருவருளால் கேட்கின்றேன், எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலகத்தை நான் எதையும் விரும்பவில்லை ஐயா, நீ எதையும் விரும்பவில்லை தாயே, எதையும் நான் விரும்பவில்லை ஐயா, உன் திருவடியை கதி என்று எண்ணுகிறேன், எனக்கு அருள் செய்யும், நான் அதை தவிர எனக்கு வேறு வண்டு வேண்டாம், அது வேண்டும் இது வேண்டும் தான் அது சார்பாக பற்று வந்துவிடும் பாசம் வந்துவிடும், வேண்டேன் 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 திருவடியை கதி என்று எண்ணுகிறேன், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டாம், உன் அருள் இல்லாமல் உன் ஆசி பெற முடியாது, வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமே, இனி பெறவாதி இருக்கதான் ஒருத்தனை கேட்கணும், ஆசானை கேட்டால் என்னடா கேட்டான், நான் பிறக்கக்கூடாது, நான் பிறவாதி இருக்கிறால் திருவருள் இருந்து தான், திருவருள் இல்லாட்டால் நான் மீண்டும் மீண்டும் பிறப்பேன், உன் திருவருள் என் விகாரத்தை நீக்கியது, உன் திருவருள் எனக்கு சிறப்பறிவு தந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.